Welcome students, plus 2 chemistry 11th unit hydroxy compound and ether. In the unit we will talk about last video varaikum namma phenol adavadhu hydroxy compound paathu mudichittu ether namma continue pannitirundhom. So adanudaiya continuity ether la how to preparations of ether. So in the paathom the intermolecular dehydrations of alcohol to formations of ether. இது பார்த்தோம் வில்லியம்சன் சிந்தசிஸ் மூலமா நம்ம ஈத்தரை ப்ரிப்பேர் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஈத்தரை ப்ரிப்பேர் பண்ணோம். அதனுடைய கண்டினியூட்டியாக நம்ம ஈத்தருடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்குறோம். ஈத்தருடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், அந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் ஃபஸ்ட்டு டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். இந்த நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன்ஸை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். அதனால் தொடர்ந்து இங்கே ஈத்தர் ரியாக்ட் வித் HBr அல்லது HI, அதாவது ஹைட்ரஜன் புரோமைட் அல்லது ஹைட்ரஜன் அயோடைட். இந்த ஈத்தர் ரியாக்ட் வித் ஹைட்ரஜன் புரோமைட் ஆர் ஹைட்ரஜன் அயோடைட் டு கெட் த ப்ராடக்ட்ஸ் ஆல்கல் ஹாலைட்ஸ் அண்ட் ஆல்கஹால். இங்கே HBr ஆர் HI ரெண்டு பார்த்தோம் இல்லையா. இதில் ஹைட்ரஜன் அயோடைடு இஸ் மோர் ரியாக்டிவ் தென் HBr. ஹைட்ரஜன் அயோடைடை வந்து HBr-ஐ காட்டிலும் மோர் ரியாக்டிவ், வினைத்திறன் மிக்கது அப்படிங்கிற ஒரு கான்செப்டை சொல்கிறாங்க. லெட் அஸ் டேக் இங்கே இங்கே மெத்தில் குரூப் இருக்குது, இங்கே எத்தில் குரூப் இருக்குது, மீதாக்சி ஈத்தேன். லெட் அஸ் டேக் ஒன் ஆஃப் தி ஈத்தர் ஆல்கைல் அலிஃபேட்டிக் ஈத்தர் மீதாக்சி ஈத்தேன், அதாவது எத்தில் மெத்தில் ஈத்தர் காமன் நேம் எத்தில் மெத்தில் ஈத்தர். இது கூட ஹைட்ரஜன் அயோடைடை ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இங்கே இந்த CH2CH3OH எத்தனாலும் CH3CH2OH இந்த ஹெச் ப்ளஸ்ஸாக படிக்கலாம் ஐ மைனஸாக படிக்கலாம், இல்லை CH3CH2O மைனஸ் ஆகும். இங்கே எத்தனால் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்டையும் இந்த மெத்தில் குரூப் அயோடினுடன் ரியாக்ட் பண்ணி நமக்கு மெத்தில் அயோடைட் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்டையும் கொடுக்குது. இதனுடைய ஐயூபிஎஸ் நேம் எத்தனால், இவருடைய ஐயூபிஎஸ் நேம் அயோடோ மீத்தேன், ஜென்ரல் நேம் வந்து மெத்தில் அயோடைட். அண்ட் தென் அனிசோல், இது அலிஃபேட்டிக் ஈத்தர், இது வந்து அரோமேட்டிக் ஈத்தர். அரோமேட்டிக் ஈத்தரில் C6H5OCH3 இது வந்து அனிசோல், ஜென்ரல் நேம் வந்து அனிசோல். இந்த அனிசோல் ரியாக்ட் வித் ஹைட்ரஜன் அயோடைட், ஹைட்ரஜன் அயோடைட் ஹெச் ப்ளஸ் ஓ மைனஸ் இப்படி பிரிக்கலாம் இல்லையா, C6H5O மைனஸ் இப்படி இது பிரியும். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் ஹெச் ப்ளஸ்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணிக்கிட்டு C6H5OH ஃபீனால் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்டை கொடுக்குது. இந்த மெத்தில் குரூப் அயோடின் எடுத்துக்கிட்டு மெத்தில் அயோடைடாக நமக்கு கிடைக்குது, அது அயோடோ மீத்தேன் ஐபிஎஸ் நேமில் சொல்லலாம். ஸோ இது வந்து குறைந்த அளவு ஹைட்ரஜன் அயோடைடை நம்ம ஈத்தரில் ரியாக்ட் பண்ணால் ஒரு அல்கைல் ஹாலைட் ஆர் அரைல் ஹாலைட்ஸ் அண்டு அல்கைல் ஆல்கஹால் அரோமேட்டிக் ஆல்கஹால் அதாவது ஃபீனால். ஸோ இந்த மாதிரியான ப்ராடக்டாக அங்கே கொடுக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இதனுடைய மெக்கானிசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பின்னாடி சொல்கிறேன். இங்கே நெக்ஸ்ட் எக்ஸஸாக ஹைட்ரஜன் அயோடைடு எடுத்துக்கிட்டு ரியாக்ட் பண்ணால், எக்ஸஸாக ஹைட்ரஜன் அயோடைடு எடுத்துக்கிட்டு நம்ம ரியாக்ட் பண்ணோம்னா என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இங்கே 2HI ஃபஸ்ட்டில் 1 moles ஆஃப் ஹைட்ரஜன் அயோடைடு எடுத்துக்கிட்டு இங்கே 2 moles ஆஃப் ஹைட்ரஜன் அயோடைடு எடுத்துக்கிட்டு நம்ம ரியாக்ட் பண்ணும்பொழுது என்ன கிடைக்குது அப்படின்னு சொன்னால் இந்த HI ப்ளஸ் I மைனஸ் இந்த மாதிரி புரியும் இல்லையா. இந்த ரெண்டு ஹைட்ரஜனும் இந்த ஆக்சிஜனை லாவகமாக எடுத்துக்கிட்டு வாட்டர் காம்பவுண்ட்ஸ் பயோமாலிகூல்ஸாக எடுத்துக்கிறாரு, இங்கே எலிமினேட் ஆகிறாரு. ரிமைனிங் C2H5 பாசிட்டிவ் ரேடிக்கல்ஸாக மாறும். இங்கே என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் இந்த அயோடினை ரெண்டு பேரும் எடுத்துக்கிட்டு இங்கே C2H5I கெட் த ப்ராடக்ட் ஆல்கைல் ஹாலைட் ஸ்பெசிஃபிக்காக எத்தில் அயோடைட் ஐ மீன் அயோடோ ஈத்தேன் ஐயூபிஎஸ் நேம் அயோடோ ஈத்தேன் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்டை இங்கே கொடுக்கும். இப்போ நம்ம குறைந்த அளவு ஹைட்ரஜன் அயோடைடை எடுத்துக்கிட்டு நம்ம ஈத்தரில் ஆல்கைல் ஈத்தரில் அதாவது அலிஃபேட்டிக் ஈத்தரில் ரியாக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும்
மெக்கானிசம் பார்க்க போகிறோம். உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஈக்குவேஷன்ஸை மட்டும் நம்ம எழுதிக்கலாம். கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க, இங்கே அலிஃபேட்டிக் ஈத்தர் ரியாக்ட் வித் 1 ஹைட்ரஜன் அயோடைட், 2 எக்ஸஸ் ஆஃப் ஹைட்ரஜன் அயோடைட். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, கொஸ்டின்ஸை கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா இந்த ரியாக்ஷன் மட்டும் எழுதினா போதும், மெக்கானிசம் எழுத தேவையில்ல. இப்போ மெக்கானிசம் நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். லெட்டஸ் டேக் அலிஃபேட்டிக் ஈத்தர், அதாவது எத்தில் மெத்தில் ஈத்தர், ஐ மீன் மீத்தாக்சி ஈத்தேன், மீத்தாக்சி ஈத்தேன், மீத்தாக்சி ஈத்தேன் அப்படிங்கிற ஒரு அல்கஹால் எடுத்துக்கிட்டேன். அடுத்து ஹைட்ரஜன் அயோடைடு, ஹைட்ரஜன் அயோடைடை எடுத்துக்கிட்டேன். இந்த ஹைட்ரஜன் அயோடைடு எப்படி இருக்கும் அப்படின்னா ஹச் ப்ளஸ் ஐ மைனஸாக நம்ம பிரிச்சுக்கலாம். எங்கே ஈத்தரில் ஆக்சிஜன் இருக்குது, அந்த ஆக்சிஜனில் ரெண்டு லோன் பேர் எலக்ட்ரான் இருக்கும். எப்பொழுதுமே ஒரு ஆக்சிஜனில் ரெண்டு லோன் பேர் எலக்ட்ரான் இருக்கும், பிணைப்பில் ஈடுபடாத ஜோடி எலக்ட்ரான்கள் அங்கே இருக்கும். ஸோ இவர் என்ன செய்கிறார் அப்படின்னா இந்த ஹச் ப்ளஸ்ஸை தன் பக்கம் அட்ராக்ட் பண்ணிக்கிறார், அதான் நியூக்ளியோஃபைல் இல்லையா. இந்த ஹச் ப்ளஸ்ஸை என்ன பண்ணுறாரு, இவர் அட்ராக்ட் பண்ணிட்டாருன்னா டு கெட் த ப்ராடக்ட் CH3O, ஒரு ஹச் இங்கே அட்ராக்ட் பண்ணியிருக்கு. அடுத்தது CH2CH3, அதாவது ஆக்சிஜனுக்கு ரெண்டு பாண்டு தான், இங்கே 3 பாண்டு இருக்கிறதால நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஹச் ப்ளஸ் போடுறேன். சரி, ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு சிம்பிளை அங்கே நான் கொடுக்குறேன் இல்லையா. நெக்ஸ்ட், அடுத்தது இந்த ஐ மைனஸ் இருக்குது, ரிமைனிங் யார் இருக்கா, ஐ மைனஸ் இருக்கார். சரி, இந்த ப்ளஸ் என்ன பண்ணும், இப்படியா, இது இன்டர்மீடியட் தான், இது இன்டர்மீடியட்டில் காம்பவுண்ட்ஸ் தான், இடையில் ஏற்படக்கூடிய ஒரு சேர்மம். இந்த ப்ளஸ் என்ன பண்ணுது அப்படின்னா இம்மிடியட்டாக இந்த பாண்டை அட்ராக்ட் பண்ணுறார், இந்த பாண்டை அங்கே போகிறார். அப்படி போயிட்டார்னா டு கெட் த ப்ராடக்ட் CH3, இந்த CH2OH, இது எத்தனால், இது எத்தனால். ரிமைனிங் யார் இருக்கா பாரு, CH3+ஆக இருக்கும் இல்லையா. இந்த CH3+ என்ன பண்ணுது அப்படின்னா, CH3+ இங்கே ஏற்கனவே ஐ மைனஸ் இருக்கிறார் இல்லையா, இந்த ஐ மைனஸ் என்ன பண்ணுறாரு, தப்பக்கம் அட்ராக்ட் பண்ணுறார். அப்படி அட்ராக்ட் பண்ணிக்கிட்டார்னா டு கெட் த ப்ராடக்ட் CH3I, அதாவது மெத்தில் அயோடைடு, அயோடோ மீத்தேன் இல்லையா. நமக்கு என்ன எத்தனை ரெண்டு ப்ராடக்ட் கிடைக்குது, ஃபஸ்ட் ப்ராடக்ட் CH3CH2OH, இது எத்தனால், எத்தனால், இது வந்து என்னது, அயோடோ, அயோடோ மீத்தேன், அயோடோ மீத்தேன் அப்படின்னு ஒரு ப்ராடக்டாக, ரெண்டு விதமான ப்ராடக்டாக இங்கே கொடுக்குது. சரி, இது நம்ம குறைந்த அளவு ஹைட்ரஜன் அயோடைடு எடுத்துக்கிட்டு ரியாக்ட் பண்ணால் இந்த ப்ராடக்ட் கிடைக்குது. எக்ஸஸாக, நம்ம எக்ஸஸ் ஆஃப் ஹைட்ரஜன் அயோடைடு, லெட்டஸ் டேக் எக்ஸஸ் ஆஃப் ஹைட்ரஜன் அயோடைடு எடுத்துக்கிட்டால் நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கவனிங்க, லெட்டஸ் டேக் டை எத்தில் ஈத்தர், அதாவது CH3CH2OCH2CH3, டை எத்தில் ஈத்தர், அதாவது ஈத்தாக்சி ஈத்தேன், இது பேர் ஈத்தாக்சி ஈத்தேன். பலமுறை பப்ளிக் குவஸ்டின்ஸில் கேட்டிருக்காங்க, டை எத்தில் ஈத்தர் ரியாக்ட் வித் ஹைட்ரஜன் அயோடைடு அண்டு எக்ஸஸ் ஆஃப் ஹைட்ரஜன் அயோடைடு. இங்கே ஃபஸ்ட்டில் என்ன பண்ணுறேன், ஹச் ப்ளஸ் ஐ மைனஸ் ஹைட்ரஜன் அயோடைடை ரியாக்ட் பண்ண போகிறேன். அப்போ இங்கே பாருங்கள், இங்கே ஆக்சிஜனில் லோன் பெர் எலக்ட்ரான் இருக்கிறாரு, இந்த லோன் பெர் எலக்ட்ரான் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் இந்த ஹச் ப்ளஸ்ஸை அட்ராக்ட் பண்ணுறாரு, எடுத்துக்கிறார். அப்படி எடுத்துக்கிட்டாருன்னா என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் பாருங்கள், டு கெட் த ப்ராடக்ட் CH3CH2O, இங்கே ஹைட்ரஜன் வந்துடுறாரு, இங்கே CH2CH3 இப்படி இருக்கும் இல்லையா. அடுத்தது இங்கே இந்த ஹச் ப்ளஸ் இங்கே வந்துட்டாருன்னா ஆக்சிஜனுக்கு ரெண்டு பாண்டு தான், இங்கே 3 பாண்டு இருக்கிறதால இங்கே ப்ளஸ்ன்னு போடுறேன் இல்லையா. இந்த ப்ளஸ் என்ன பண்ணுறாரு, இந்த பாண்டை அப்படி அட்ராக்ட் பண்ணிக்கிறாரு. அப்படி அட்ராக்ட் பண்ணிக்கிட்டாருன்னா என்ன ப்ராடக்ட் ஆகும் பாரு, இது வந்து கார்போ கேட்டையான்ஸாக மாறும். அப்போ CH3CH2OH, அதாவது CH3CH2OH எத்தனால் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். இங்கே CH3
CH2 plus அப்படினு ஒரு கார்போகேட்டையன்ஸ் கிடைக்கும். இந்த கார்போகேட்டையன்ஸ் யார் என்ன பண்ணுவாரு, இந்த அயோடினை எடுத்துக்குவார். சரி, இந்த ஐ மைனஸ் என்ன பண்ணுறாரு, ஐ மைனஸை இவர் அட்ராக்ட் பண்ணிக்கிறார். அப்படி அட்ராக்ட் பண்ணிக்கிட்டார்னா என்ன கிடைக்குங்க, CH3CH2I என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அங்கே, CH3CH2I ஐ மீன் எத்தில் அயோடைட் கிடைக்கும். அண்ட் தென் இந்த எத்தனால் இருக்குது பாருங்க, இந்த எத்தனாலில் நான் ஒன் மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஹைட்ரைடு போட்டிருக்கேன். ஸோ அனதர் ஒன் மோல்ஸ் ஹைட்ரஜன் ஹைட்ரைடு எடுத்துக்கிறேன். இங்கே ஹெச் ப்ளஸ் ஐ மைனஸ்ன்னு இருக்கும் இல்லையா. நீங்கள் எத்தனால் ஆக்சிஜனில் எப்பவுமே ரெண்டு லோன் பெர் எலக்ட்ரான் இருக்கணும். இந்த லோன் பெர் எலக்ட்ரான் தான் பண்ணோம், இந்த ஹெச் ப்ளஸ்ஸை அட்ராக்ட் பண்ணிக்குவார். அப்போ கெட் த ப்ராடக்ட் CH3CH2O. இது ஆல்ரெடி இருந்த ஹைட்ரஜன், இப்போ வந்த ஹைட்ரஜன், இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் வரும். ஏன்னா ஆக்சிஜனுக்கு ரெண்டு பாண்டு தான் இல்லையா, இங்கே மூணு பாண்ட் இருக்குதால அங்கே அது பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடுவார். அண்ட் தென் அடுத்தது அங்கே ரிமைனிங் ஹைட்ரஜன் அயோடைட் இருக்கு, இங்கே ஹைட்ரஜன் அயோடைட் இருக்கு இல்லையா. இங்கே பாருங்கள், இது இன்டர்மீடியட் தான் இது. ஸோ இமிடியேட்டாக என்ன பண்ணுவார், இந்த பாண்டு இந்த ப்ளஸ்ஸோடு சேர்ந்து வாட்டர் காம்பவுண்ட்ஸ் என்ன பண்ணிடுவார், எலிமினேட் ஆகிடுவார். கெட் த ப்ராடக்ட் CH3CH2 ப்ளஸ்ன்னு இருக்கும். இந்த ஐ மைனஸ் என்ன பண்ணுவார், இங்கே வந்துட்டார் அப்படின்னு சொன்னால் நமக்கு எத்தில் அயோடைட் கிடைக்கும். இது செகண்ட் ப்ராடக்ட்டு. இங்கே ஃபஸ்ட்லேயே ஒரு ப்ராடக்ட் கிடச்சிச்சு இல்லையா. ஸோ ரெண்டுமே என்ன பாருங்கள், ஒரே மாதிரி ஸ்ட்ரக்சராக இருக்கா. அப்போ தான் அங்கே எழுதியிருக்கேன் 2C2H5, அதாவது 2CH3CH2 ஹை, லாஸ்ட்ல என்னது H2O, இங்கே மைனஸ் H2O, வாட்டர் காம்பவுண்ட்ஸ் இங்கே எலிமினேட் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறோம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்த்துருக்குறோம் அப்படின்னு சொன்னால், கெமிக்கல் ப்ராப்